மக்களே நம்ம தோப்பில் வந்து தேன் கூடு வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்புக்கு வந்து தேங்காய் வெட்டுறதுக்கு வந்தாங்க அந்த அண்ணன் தேங்காய் அதை பார்த்துட்டு அவங்க பார்க்காமலே ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் ஐயையோ அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க தம்பி எனக்கு தேனில் எடுக்க தென்ன எடுத்துருவாப்பிணாங்க ஏன்னால் எடுங்க எங்களுக்குலாம் யாருக்கு எடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அண்ணன் டக்குன்னு வேகமாக என்ன பண்ணாரு நாலு கொலை எடுத்து அதில் சத்தையெல்லாம் கட்டி தீப்பெட்டி பற்ற வச்சு மேலே கொளுத்துனப்பில் அந்த புகைக்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஓடிப்போச்சு ஒரு சில தேனுங்க தான் விரட்டுமா இது வந்து பெருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலையடி வாழ் மக்கள் ஸோ அடிக்கடி தேன் எடுக்கிறனால ஈஸியாக எடுத்துட்டாங்க பாருங்கள் அந்த தேன் எடுக்கிறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அந்த குருத்து ஃபுல்லாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா அது உரிஞ்சு போட்டுருச்சு அதெல்லாம் தேனே இல்லை அந்த கொஞ்சோண்டில் தான் தேன் இருந்துச்சு இதை உறிஞ்சிட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியே சாப்பிட்டு பா சாப்பிட்டுட்டு நல்லா சிவ் பண்ணிட்டு அந்த தேன் மட்டும் சாப்பிட்டு மற்றதான் துப்பிடு பண்ணாங்க அதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தேன் எடுத்து கொடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு இது இருக்கும் அதை வடிகட்டாமல் கொஞ்சோண்டு தேன் அப்படியே கிடஞ்சிச்சு சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த தேன் நல்லா தான் இருந்துச்சு